இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸ்ல 6வது சீசன்ல 3வது எபிசோடுங்க. போன எபிசோடு நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஜான்ஸ்னோ திடீர்னு கண்ணு மழிக்கிறான், எந்திரிச்சு உட்கார்றான். அப்போ ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு நம்ம விசுவாச தளபதி இருக்காருல, அந்த ஆளு ஓடி வந்து பார்த்தா உசுரோட நம்ம ஜான்ஸ்னோ உட்காந்துட்டு இருக்கிற பார்த்து ஒரு செகண்ட் ஆடி போறாரு. இவ்வளவு மணி நேரமா இவனோட உடம்புல உசுறு இல்லாம அப்படியே நடப்பணமா இல்ல படுத்த படுக்கையா கிடந்தான் இல்லையா, அதனாலயே இவனால கொஞ்சம் சரியா நடக்க முடியல. ஜான்ஸ்னோ கொஞ்சம் தடுமாறாரு கீழே விழ போக. அப்போ ஓடி போய் கை தாங்களா பிடிக்கிறாப்ல நம்ம விசுவாச தளபதி, ஒரு துணியை எடுத்து பொத்தி தேவையான ஏதோ ஒண்ணு இல்ல, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க யாரு, என்னோட தங்கச்சியை இங்கதான்
எல்லாம் ஒளி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்க அவங்க உள்ளோட மாட்டிக்கிறாங்க. நடக்க போற சண்டையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ரெண்டு பேர் நிக்கிறாங்க. இந்த பக்கம் நாலஞ்சு பேரு, அந்த பக்கத்துல ரெண்டே பேரு. சண்டை ஆரம்பமாது. இந்த கிங்ஸ் கார்டுல ஒருத்தன் அவனை கொன்னுறான். பாண்டி தேசத்தோட தலைவன் சண்டை போட்டு கிங்ஸ் கார்டுல ஒருத்தனோட கழுத்துல குத்தி கொன்னுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வந்த வீரர்கள் ஒரு நாலு பேரு வெர்சஸ் இந்த பக்கத்துல ஒரே ஒரு கிங் கார்டு தான் இருக்கான். நாலு பேரு ஒருத்தன் அசால்ட்டா இவனை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்க தாங்க டுஸ்ட். ஒரு ஆளா இருந்தாலுமே சும்மா ரெண்டு கத்தியை வச்சு சும்மா சொல்ட்டி சொல்ட்டி சொலம்பம் பண்றாருங்க. நம்ம ஊர்ல சிலம்பாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கத்தியை வச்சு ஆடுறாருங்க மனுஷன். எப்படியோ சண்டை போட்டு அந்த நாலு வீரர்களை ஒருத்தர கொன்னுறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவன அவனோட ரெண்டு கத்தியை வச்சு அப்படியே கழுத்துல வச்சு ஒரு இழு இழுப்பான் பாருங்க, கழுத்துல ரத்தம் கொட்டி அவன் செத்து போறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவன நெஞ்சில ஊத்தி சாடிக்கிறான். கடைசியில பார்த்தா நாலு பேரு வெர்சஸ் ஒரு ஆளு இருந்தது, இப்போ ஒத்தைக்கு ஒத்தனு வந்து நிக்குது. நாலு பேரா இருக்கும் போதே இவனால ஈஸியா சண்டை போட்டு ஜெயிக்க முடிஞ்சது, இப்போ ஒத்தைக்கு ஒத்தேன் இருக்கும் போது அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிடுவான், நம்ம பனி தேசத்தோட தலைவன் செத்து போயிடுவானோ இல்ல வேற ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பாக்க அங்க நம்ம பிராண்டன் இது எல்லாத்தையுமே ட்ரைன் டிராவல் பண்ணி பாத்துட்டு இருக்கான் இல்லையா. அவன் எங்க அப்பா இந்த சண்டையில இவன் சூப்பரான வீரன் அது இதுன்னு சொல்லியிருக்காரு, பட் அவர் தான் ஜெயிச்சாரு, இவங்க எல்லாருமே தோத்து போயிட்டாங்க சாடிக்கப்பட்டாங்கல்ல நான் கேள்விப்பட்டேன். இத பாட புத்தகத்திலேயே வரலாற்று புத்தகத்திலேயே ஒரு பாடமா சேர்த்திருக்கானுங்க. அந்த லெவலுக்கு இந்த கதை பனி தேசத்துல இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே பரிச்சயம். பனி தேச தலைவன் தான் மிகப்பெரிய வீரன் சூனே அப்படின்னு போட்டு அவன் தான் இந்த சண்டையில ஜெயிச்சதாகவும் போட்டிருக்கோம். ஆனா இங்க பார்த்தா இவன் தோத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம பிராண்டன் கிளவங்கிட்ட சொல்ல நடக்கிற சண்டை இன்னும் முழுசா பாரு அப்படின்னு அவர் சொல்றாருங்க. பார்த்தா அந்த சண்டையோட முடிவுல நம்ம பனி தேசத்தோட தலைவனோட கத்தி கீழே விழுதுங்க. நிராயுத பாணியா நிக்கிறாரு. அவ்வளவுதான் சோழிய முடிக்க போறாயன்னு பார்த்தா இந்த டீம்ல ஒருத்தன் ஸ்டார்டிங்ல அடி வாங்கி பொத்துன்னு கீழே விழுந்து கிடப்பான், காயத்தோட விழுந்து கிடப்பான். அந்த பைய இப்ப எந்திரிச்சு முதுகுல குத்தி அவரை கொண்டு நம்ம அழ காப்பாத்துறான். இவரு அதுக்கப்புறம் கீழே விழுந்து கிடந்த கத்தி எடுத்து சா கடக்கிறவனோட கழுத்தை வெட்டி செத்த பாம்பை வெட்டிட்டு அந்த கட்டடத்துக்குள்ள போறாரு. சோ வரலாற்றுல வீர சண்டை வீர மரணம் அப்படி இப்படி பேசினா இங்க உண்மையிலேயே நடந்தது முதுகுல குத்தி தான் கொண்டு இருக்கானுங்க. இப்போ அந்த கட்டடத்துக்குள்ள அவர் போறாரு. அதே சமயம் பிராண்டன் நானும் அந்த கட்டடத்துக்குள்ள போகணும், உள்ள என்ன நடக்குதுன்றத பாக்கணும் சொல்ல இப்போ அதுக்கான நேரம் வரல, இன்னொரு நாள் வரலாம், அப்புறம் வரலாம் அப்படின்னு நம்ம தாத்தா விட மாட்டேங்கிறாரு. ஆனா அவன் இல்ல போயான்னு நடமுடிக்கிறான். கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு அப்பா அப்படின்னு கூப்பிட பனி தேசத்தோட தலைவனுக்கு அவன் கூப்பிட்ட அந்த சவுண்டு கேட்டதோ என்னவங்க டப்புன்னு திரும்பி பாக்குறாரு. இதை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. திரும்பி பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் டைம் டிராவல் பண்ணி வந்தவங்க தானே. சோ அவங்களோட கண்ணுக்கு யாரோட கண்ணுக்கு நம்ம பனி தேசத்தோட தலைவனோட கண்ணுக்கு இவங்க ரெண்டு பேரும் நிக்கிறது தெரியாது. சோ திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் போயிடுறான். எங்க அப்பா எப்படி திரும்பி பார்த்தாரு, நான் அவர் பின்னாடியே போகணும்னு மறுபடியும் அரம்பிச்சுட்டு போக நம்ம தாத்தாவ மேல கையை வச்சு நிகழ்காலத்தை கூட்டிட்டு வந்துறாரு. வந்ததும் தாத்தாவை கடிச்சு கொதறாங்க கத்துறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு தடவையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிற விஷயங்களை பாதிலேயே என்ன அத்து போட்டு கூட்டு வந்துடுறீங்க, இதெல்லாம் எனக்கு சரியா படல, இங்க வெறும் நொண்டியா இருக்கிறத விட இறந்த காலகட்டத்துல என்னால இந்த சக்திகளோட என்ன நடக்குதுன்றத பாத்துக்கிட்டு முடியுது இல்லையா, நாலேஜை வளர்த்துக்க முடியுது இல்லையா, எல்லா சக்திகளையும் விட மிகப்பெரிய சக்தி அறிவு, அதை என்னால இறந்த காலத்துல இருந்து தான் வாங்க முடியும், நான் பேசாம அங்கேயே போறேன், என்ன விடுங்க என்ன விடுங்க அப்படின்னு கத்துறா. அதுக்கு இந்த தாத்தா ஏண்டா அப்படி சொல்ற, ஆயிரம் ஆயிரம் வருஷமா உனக்காக தாண்டா இந்த ஆலமரத்து கடியில இந்த கிழமை காத்துக்கிட்டு கிடக்கேன், என்னையும் கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, ஆமா நீங்க இதே இடத்துல ஆயிரம் ஆயிரம் வருஷங்களா இருக்கீங்க, உங்களை மாதிரியே நானும் ஒரு சில மாதிரி இங்கேயே மாட்டி கிடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறான். ஆமா அதை நானும் ஒத்துக்கிறேன், நீ இங்கேயே கிடக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஆனா இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. என்ன கத்துக்க வேண்டியிருக்கு, என்னத்த சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்றாரு தாத்தா. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம டிராகன் குயினை கைதியா கூட்டிட்டு போற பாலைவன வாசிகளோட கூட்டம் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்றானுங்க. லட்சாதி லட்சம் பேர் ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அங்கதான் அந்த விதைகளோட கோயிலும் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ளதான் நம்ம டிராகன் குயினை கொண்டு போய் விட்டுட்டு அந்த தலைவர்கள் எல்லாம் அங்கிருந்து போயிடறானுங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் போயிடறானுங்க. அதுக்கப்புறம் அந்த விதவைகள் கோயில் இருக்கிற மத்த விதவைகள் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல தலைவிகளா இருந்தவங்க தான், இவளோட டிரெஸ் அவுத்து விட்டு வேற டிரெஸ் போட்டு விடுறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரியான டிரெஸ் தான் போடுவாங்களா. அங்கேயும் நம்ம டிராகன் குயின்னு அவங்களோட பிறந்த விட்டு பெருமையை பேச அவங்க அதை கண்டுக்கவே இல்லைங்க. நான் எப்பேற்பட்ட தலைவி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய குயின் தெரியுமா அப்படிலாம் பேச இந்த கோயில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு காலகட்டத்துல தலைவிகளா இருந்தவங்க தான், சோ நீ ஒன்னும் புதுசா வந்துடல, கொஞ்சம் ஒதுங்குறியா அடங்குறியா அப்படின்னு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம உன் புருஷன் செத்ததுமே நீ இந்த விதவைகள் கோயிலுக்கு வந்திருக்கணும், அதுதான் நம்மளோட கடமை, நம்ம கலாச்சாரம் பண்பாடு, நீ அதை மீறிட்ட, அதனால உன்னை என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ அந்த ஆம்பளை பசங்க தலைவர்கள் எல்லாம் கூடி முடிவெடுக்க போறாங்க. ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருந்தா உசுரோட தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஆடா பாவிகளா அப்ப நம்ம டான் குயினையே போட்டுல பாக்க போறாங்க தெரியல பாப்போம். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம தகவல் தொடர்பு ஒரு விபச்சாரிய கூட்டு வந்து அரண்மனையில வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் நீங்க வெளியே போங்க, இந்த விபச்சாரி கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டு அந்த விபச்சாரி கூட ஏதோ பேரம் பேசிட்டு இருக்காருங்க. அந்த விபச்சாரியோட பேரை கூட கரெக்டா சொல்லிடுறாரு. கிளர்ச்சி படைக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவ இவதான், உனக்கு புள்ளையாண்டா ஒருத்தர் இருக்கான்ல அவன் கூட உனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு புள்ளையோட பேரை சொல்லி மிரட்டுறாரு. நீ பண்ண தப்புக்கு தண்டனை மரணம் தான், அது உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, ஆனா உன் பிள்ளைக்கோ மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கு, மூச்சு வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்பேற்பட்ட உடம்பு சரியில்லாத ஒரு பிள்ளையை விட்டுட்டு நீ செத்து போனா அவன் இந்த நாட்டுல இந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும்னு நினைக்கிறியா
அவனை பாத்துக்கிறதுக்கா நீ உசுரோட இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லி பிள்ளைய காமிச்சு மிரட்டா என்னையா மிரட்டுறியா ஒருவேளை நீ சொல்றதெல்லாம் கேட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க என்ன கொண்டுடுவானுங்க நீ சொல்ற எதையுமே கேட்காம நான் எந்த ஒரு உண்மையும் சொல்லாம இருந்தா நீ என்ன கொண்டுடுவ எப்படியோ எனக்கு சாவு நிச்சயம் செத்துட்டு போறனே அப்படின்னு சொல்ல இல்ல உனக்கு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மூட்டை பணத்தை ரெடியா எடுத்து வச்சிருக்காருங்க இந்தா இந்த மூட்டை நிறைய பணம் இருக்கு அப்படின்னு காலையே மிச்சு காமிக்கிறாப்ல இந்த பணத்தை நீ எடுத்துக்கோ இப்போ கொஞ்ச நேரத்துல ஒரு கப்பல் இங்க இருந்து கிளம்ப போகுது அதுல ஓம் பேர்லயும் புள்ளையாண்டா பேர்லயும் ஆல்ரெடி ரெண்டு டிக்கெட் எடுத்து வச்சிட்டேன் இந்த பண மூட்டை எடுத்துட்டு போ எங்க வேணாலும் போ ஒரு புது வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா போறதுக்கு முன்னாடி உன்னை இந்த வேலையெல்லாம் சேச்சனது யாரு என்னங்கிற உண்மையை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல அவளும் அந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதே சமயம் அதே அரண்மனையில இன்னொரு இடத்துல அந்த கவுன்சிலிங் மீட்டிங் நடக்க போது நமக்குள்ள மண்புழு அப்புறம் டிரான்ஸ்லேட்டர் அடிமை அவங்க மூணு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தகவல் தொடர்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆள் வர லேட் ஆயிட்டு இருக்கு கடைசியில அவர் வந்துட்டாருங்க லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும் இந்த மாதிரி அந்த விபச்சாரிக்கு யார் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே இங்க நடக்கிற அந்த கிளர்ச்சி எல்லாத்தையுமே தூண்டி வரவங்க யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா இந்த நகரம் இந்த பிரமிடு நகரம் நம்ம டான் குயினோட நாலாவது நகரம் இதுக்கு முன்னாடி அவங்க மூணு நகரத்தை பிடிச்சிருப்பாங்க அந்த மூணு நகரத்திலையும் ஆண்ட வம்சத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்ல அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம டிராகன் குயினை போடுறதுக்காக இந்த நாலாவது நகரத்துல கிளர்ச்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த மூணு நகரத்தையுமே பிடிச்சிட்டாங்களா அவங்க தான் இங்க நடக்கிற எல்லா கூத்துக்கும் காரணம் நம்ம டிராகன் குயினையும் கொல்ல பாக்குறது அங்கதாங்கிற உண்மை தெரிய வருது உடனே நம்ம மண்புழு கோவப்பட்டு ஏ ராணியமே கொல்ல பார்த்தாங்களா இப்பயே ராணுவத்தை கூட்டுறேன் போய் அந்த மூணு நகரத்தையுமே மறுபடியும் நான் கைப்பற்ற போறேன் அப்படின்னு சொல்ல ராணுவத்தை கூட்டிட்டு போயிட்டேன்னா அப்புறம் இந்த பிரமிடு நகரத்தை யாரு காப்பாத்துறது எங்களை யாரு காப்பாத்துறது அதனால அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகவல் தொடர்பு கிட்ட உங்ககிட்ட நிறைய சின்ன பசங்க வேலை பார்ப்பாங்களே அவங்க மூலமா நீ கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருப்ப இல்லையா நான் ஒரு முக்கியமான தூது அனுப்புறேன் அந்த மூணு நகரத்தோட ஆண்ட வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த தூது அனுப்ப முடியுமான்னு கேட்க கண்டிப்பா அனுப்ப முடியும்னு நம்ம தகவல் தொடர்பு சொல்றாரு அவங்களை நீ அந்த ரேஞ்சுக்கு நம்புறான்னு கேட்க என்னோட சின்ன பசங்க போர்ல சண்டை போடுற மிகப்பெரிய வீரர்களை விட நம்பகமான ஆட்கள் என்னத்தை வர வேற எந்த ஆளுகிட்டயும் அவங்க போக மாட்டாங்க அவங்கள நான் மனசார நம்புறேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் கிங்ஸ் லேண்டிங்ல இவ்வளவு நாளா நம்ம பழைய தகவல் தொடர்புக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம மொட்டைக்காக வேலை பார்த்துட்டு இருந்த பசங்க இப்போ கொடூர ராணிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வைத்தியசாலையிலிருந்து வெற்றிடப்பட்ட புது தகவல் தொடர்பு வந்திருக்கா பாத்தீங்களா அந்த ஆளுகிட்ட வேலை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த ஆள் இவங்க எல்லாருக்கிட்ட சாக்லேட் எல்லாம் கொடுத்து இதே மாதிரி சாக்லேட் நான் நிறைய தருவேன் நிறைய பணம் தருவேன் உங்களுக்கு இந்த ஊர்ல தெருவில் மற்றவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்ற விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு அதே சமயம் நம்ம கொடூர ராணியும் கட்டப்பை வம்சத்து அன்னங்காரன் வர அவனோட ஜெய் ஜாண்டிங் சைஸ பார்த்துட்டு இந்த பசங்க எல்லாம் பயந்து ஓடிடுறானுங்க அதுக்கப்புறம் நம்ம கொடூர ராணி இந்த ஒரு தேசம்னு இல்ல நம்மளோட ஏழு தேசத்திலையும் இந்த மாதிரி சின்ன பசங்களை அனுப்பு ஊர் ஊரா தெரு தெருவா வீதி வீதியா இவங்க தெரியணும் எங்க என்ன நடந்தாலும் யாரு என்ன பத்தி பேசினாலும் ஏசுனாலும் தூத்துனாலும் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு வெறி கொண்டு பேசுறாங்க இவனும் அதற்கான வேலையெல்லாம் பாக்குறான் அதே சமயம் கிங்ஸ் லேண்டிங்ல அந்த அரண்மனைக்கு பக்கத்துல தாங்க கவுன்சிலிங் மீட்டிங் ஒன்று நடக்கும் அங்க யாராவது உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க இங்க புதுசா ஹேண்டு பதவிக்கு வந்தவர் யாரு நம்ம கொடூர கிங்ஸ் கார்டோட டீமுக்கு தலைவர் சட்டப்படி எனக்கு இந்த மீட்டிங்ல உட்கார்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேர போட்டு உட்கார கொடூர ராணிக்கு ஒரு சேர போட்டு அவங்களையும் உட்கார வைக்கிறான் இப்போ இவங்க எதை பத்தி பேச வந்திருக்காங்கன்னா இவங்களோட பொண்ணை பாலைவன தேசத்துல ஒருத்தி விஷம் கொடுத்து கொண்டிருப்பா இல்லையா அவ அதோட நிக்கலையாங்க பாலைவன தேசத்துல அந்த தலைவனையும் கொண்டுட்டு நகரத்தையே கைப்பற்றிட்டாங்க அவங்கள நம்ம இப்ப எப்படி சமாளிக்க போறோம் வைக்க போறோம்ன்றத பத்தி எல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிங்க இந்த சித்தப்பா தவறு உங்க பேச கேட்டு நடந்துக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல கவுன்சிலிங் மீட்டிங்கு நான் உங்களை கூப்பிடவே இல்ல நீங்களா வந்து உட்காரீங்க உங்களை இந்த ரூமை விட்டு வெளியே போக சொல்ல முடியாது ஆனா நாங்க இங்க இருந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் மீட்டிங்க அறகுறையா விட்டுட்டு அங்க இருந்து வெளிநடப்பு செய்யறாங்க கடைசியா நம்ம பெருசு அரச வைத்தியர் ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தன் கூட இங்க உட்காரலங்க இதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் காண்டாடுறாங்க அதே சமயம் இந்த கிங்ஸ் லேண்டிங்லயே இன்னொரு கோயிலுக்கு கீழே நம்ம ஆன்மீக தலைவர் இருப்பான் அவனை பாக்குறதுக்காக நம்ம ஆன்மீக அரசன் போறாங்க இவனுக்கு ஆன்மீக அரசன் ஏன் ஸ்டார்டிங்ல பேர் வச்சோம் அப்படிங்கறத இனிதான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்க வச்சு அரச என்ன தெரியுமா சொல்றான் டேய் எங்க அம்மாவை என் தங்கச்சியோட இறுதி மரியாதையில கலந்துக்க விடுங்க அப்படி வர்றவங்களை நடுவுல பிடிச்சி இழுத்துட்டு போயிடக்கூடாது மறுபடியும் ஜெயில போடக்கூடாது அவங்களை நீங்க ஆல்ரெடி முடிவெட்டி உடம்புல ஒட்டு துணி இல்லாம தெருவுல சுத்த விட்டு அசிங்கப்படுத்திட்டீங்க தண்டனை கொடுத்துட்டீங்க இதுக்கப்புறம் அவங்களை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு கோபமா பேச வரா கூடவே அந்த கிங்ஸோட கார்டும் வந்திருக்காங்க கிங் கார்டும் வந்திருக்காங்க மேக்காப்பாளர்கள் வந்திருக்காங்க அதுக்கு இவரு அப்படியெல்லாம் நீங்க சொல்லப்படாது ஏன்னா அவளுக்கு தண்டனை நாங்க முழுமையா கொடுக்கல அவ உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதனால அரண்மனைக்கு அனுப்பிச்சு வச்சோம் அவ்வளவுதானே ஒழிய அவளுக்கு பாய் தண்டனை தான் கொடுத்துருக்கோம் மீதி தண்டனையும் கொடுக்க வேண்டியிருக்கு இது அந்த ஆண்டவரோட கட்டளைன்னு சொல்ல எங்கதான் இருக்க அந்த ஆண்டவன் அப்படி
அப்படின்னு கேட்க, மீதி தண்டனையை என்ன தாண்டி முடிஞ்சா நீ குடுறா அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேரோட ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஒரு பக்கம் சிஷியங்க, ஒரு பக்கம் அந்த மேக்கப் ஆளுங்க, அவங்க எல்லாருமே கத்திய பிடிக்க வரானுங்க. நிலம மோசமாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்மீக தலைவர் எல்லாருமே கொஞ்சம் அங்க வந்து போக சொல்லிட்டு ஒரு மேடையில உட்காராரு. கூட அந்த ஆன்மீக அரசனை உட்கார வச்சுட்டு, ஆன்மீகம்னா என்ன, அரசனோட கடமைகள் என்ன, கோயிலோட பூஜை என்ன, புலஸ்காரம் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்த ஆன்மீக பாடத்தையுமே இங்க எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. நம்ம மன்னனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவர் கிட்டத்தட்ட எடுப்பார் கைபிள தான். யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்றத அப்படியே கேட்கற மாதிரியான ஒரு ஆளு. அதனால இப்போ நம்ம ஆன்மீக தலைவர் சொல்ற எல்லா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கேட்டு இந்த இடத்துல தாங்க இந்த அரசன் ஆன்மீக அரசனா மாறுறான். அதே சமயம் அந்த பக்கத்துல பேங்க் இருக்கிற அந்த நகரத்துல ஆரியாவை காமிக்கிறாங்க. இன்னும் அவளுக்கு கண்ணு தெரியல, விசபாட்டுல அதே மாதிரி இன்னும் யாருன்னு யாருன்னு கேட்டு அடிக்கிறா. சிலம சண்டை போட்டுக்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த எவ்வளவோ சண்டையில ஆரியா அடி வாங்கிட்டு தான் இருப்பா, சும்மாவே சண்டையில தோத்து போவா, அதுல கண்ணு தெரியாத நிலைமையில இன்னும் தோத்துக்கிட்டு இருந்தா. ஆனா டெய்லி அடி வாங்கி உடம்புல இருக்கிற அந்த காயங்கள் எல்லாம் மறத்து போய் இப்போ எவ்வளவு அடி வாங்கினாலும் சும்மா தைரியமா நிக்கிறா, தைரியமா எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு அடியுமே கண்ணு தெரியாம இருந்தா கூட காத்திலேயே கம்பு எங்க வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சூப்பரா டிஃபென்ஸ் பண்றா, தடுத்து நிப்பாட்டா. தடுத்துக்கிட்டே சண்டை போட்டவ இப்போ திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறா. இத அந்த விஷபாட்டல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஒரு செகண்டுக்கு அப்புறம் அவளே ஆடி போய் நிக்க. அதே சமயம் நம்ம மாயன் அங்க வரா, விஷபாட்டல போக சொல்லிட்டு உன் பேர் என்னன்னு இவனும் கேக்குறான். கேட்டா எனக்கு பேர் இல்ல, ஊர் இல்ல, அடையாளம் இல்லன்னு அதே கதையை தான் நம்ம ஆரியா சொல்றா. அப்படியா, சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க அந்த விஷ தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்து இந்தா இந்த தண்ணியை குடி அப்படின்னு கொடுக்க, இவ ஒரு செகண்ட் ஆடி போறா. இதே தண்ணியை குடிச்சு எவ்வளவோ பேர் இங்க செத்து போயிருப்பாங்க. ஏன் நம்ம ஆரியா கூட ஒரு சின்ன குழந்தைக்கு இந்த தண்ணியை கொடுத்து சாடி கேப்பா, கருணை கொலை பண்ணிருப்பா. அதே மாதிரி இப்ப இந்த தண்ணியை குடிக்க சொல்றானே, செத்து போமோ அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சா என்ன பயப்படுறியா? இப்ப நீ பயந்தேனா, எனக்கு அடையாளம் இல்ல, பேர் இல்ல, ஊர் இல்லன்னு சொல்ற, அது எல்லாமே பொய்யாயிடும். தண்ணி குடிக்கிறியா இல்ல இது எல்லாம் பொய்னு ஒத்துக்கிறியான்னு கேட்க, செத்தாலும் பரவாயில்ல எனக்கு அடையாளம் இல்ல அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக அவ அந்த தண்ணியை குடிக்கிறாங்க, சாக போறா அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். ஆரியா சாகல, அவளோட நொல்ல கண்ணு இப்ப நல்ல கண்ணு ஆயிடுதுங்க, கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, சூப்பர். அதே சமயம் பனி தேசத்துல இப்ப இருக்கிறது யாரு, அப்பனையே கொன்னுட்டு நம்ம வில்லாது இல்ல ராம்சே தானே, இப்போ பனி தேசத்தோட வாடன் நான் தான், தற்காலிக தலைவன் நான் தான் அப்படின்னு சொல்லி தெரியறான். அவனை பாக்குறதுக்காக இன்னொரு குறுநில மன்னர் வராருங்க. ஏற்கனவே ஒரு குறுநில மன்னன் இவங்களோட ஆல்ரெடி சேர்ந்திருப்பான், போன எபிசோட்ல பாத்திருப்போம். இப்போ இன்னொரு மன்னர் வராரு, வந்து இந்த சோத்தை பாதாக்குற அந்த ராணுவம் சோத்துக்கு அந்த பக்கத்துல இருந்த சொட்டர் போட்ட காட்டுவாசி கூட்டத்தை இப்ப உள்ள விட்டானுங்க. யாருக்காக அப்பேற்பட்ட சுவரை நம்ம கட்டணமோ, யாரு இந்த பனி தேசத்துக்குள்ள நுழைய கூடாதுன்னு நினைச்சமோ, அவங்களை இவங்களே விட்டுட்டாங்க பாத்தீங்களா. இதை எங்களால பொறுத்துக்க முடியாது, அவங்களை எதிர்த்து நம்ம சரவ வேண்டிய இருக்கும், நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்மளால இந்த போர்ல ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த சொட்டர் போட்ட காட்டுவாசி கூட்டத்தை மறுபடியும் சண்டை போட்டு சோத்துக்கு அந்த பக்கத்துல விரட்டணும், அதுக்காக உங்க கூட சேர்றதுக்கு தயார்னு வாண்டடா ஒரு குறுநில மன்ன வரான். அவன் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஆமா நீ சொல்ற எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன், என் காலில் விழுந்து மண்டிடு, உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ராம்சே சொல்ல, காலில் எல்லாம் விழ முடியாது, மண்டிட எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படி அவனை நான் நம்புறது அப்படின்னு கேட்டா, நம்பிக்கை தானே, அதுக்கு என்கிட்ட வேற ரெண்டு ஐட்டம் இருக்குன்னு ஒரு ரெண்டு பேரை கொண்டு வந்து இதுதான் என்னோட கிஃப்ட் அப்படின்னு முன்னாடி பாக்குறான். அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா, நம்ம பனி தேச செத்து போன தலைவனோட பிள்ளையாண்டான்கள்ல கடைசி புள்ள ரிகான், அவனும் அவனை பாத்துக்கிறதுக்காக அந்த திருட்டு அடிமை ஒரு திருப்பா பாத்தீங்களா, அவளும் அவங்க ரெண்டு பேரும் தான் புடிச்சு வந்திருக்கானுங்க. இவன் தான் பனி தேசத்தோட கடைசி வாரிசு ரிகான் அப்படின்னு சொல்ல, இவன் தான் ரிகான் அப்படிங்கறது எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு ராம்சே கேட்டா. இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வந்து வைக்கிறான், அது என்னன்னா, இவங்க வளர்த்த அந்த ஓனாயோட தலைங்க, தலையை கொண்டு வந்து தனியா வச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது, உண்மையிலேயே இவன் தான் ரிகான், பனி தேசத்தோட கடைசி வாரிசு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, வாடாமவனே உன்னோட அண்ணன் தியான் கிரேஜாய தான் கொஞ்ச நாள வச்சு செஞ்சேன், அதே மாதிரி உன்னை செய்ய போறேங்கிற மாதிரி பார்வை பாக்குறான். நமக்கு ஐயோயோ சின்ன பையன்டா எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் அள்ளு விடுதுன்னா பாத்துக்கோங்களேன். அதே சமயத்துல இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த சோத்த பாதாக்குற டீம் இருக்காங்கல்ல, அங்க என்ன பாப்போம். நம்ம டீம் லீடர் வந்து டைம் ஆச்சு அப்படின்னு கூப்பிட ஜான்ஸ்னோ வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஜான்ஸ்னோவை முதுகுல குத்தி கொண்டாங்கல்ல, அவங்க எல்லா பேரோட கழுத்திலயுமே தூக்கு கயிறை மாட்டி தூக்கு போறதுக்காக ரெடியா நிக்க வச்சிருக்கானுங்க. ஜான்ஸ்னோ அவங்க சாடிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை கொண்ட எல்லாரோட மூஞ்சியும் நேருக்கு நேரா பாக்குறான். அப்போ அந்த ரெண்டாம் கட்ட தலைவர் இருக்கான்ல, அவன் என்ன நீ தப்பா நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது, ஒண்ணு இந்த சோத்த பாதாக்குற இந்த புனிதமான வேலைக்கு நான் துரோகம் பண்ணணும், இல்ல உனக்கு துரோகம் பண்ணணும். இதுல உனக்கு துரோகம் பண்றதுதான் கரெக்ட் தோணுச்சு, அதனால தான் உன்ன நான் கொன்னுட்டேன், மறுபடியும் எனக்கு இதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அப்பயே நான் உன்ன கொல்லுவேன்னு சொல்ல, இவனோ அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் வராங்க. இங்க வந்து பார்த்தா அந்த வாண்டு இந்த பக்கத்துல ஜான்ஸ்னோ ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பாக்குறாங்க. அவன் மூஞ்சில இன்னும் பயங்கர கோபம் வெறுப்பு தெரியுதுங்க. ஜான்ஸ்னோ அவங்க கிட்ட எதுவுமே பேச விருப்பப்படல, போடா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து வந்துடுறான். கத்தி எடுத்து ஒரே வெட்டு, ஒரே வெட்டுல அந்த தூக்கு கயிறு எல்லாரோட கழுத்திலயுமே சுருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா துடிதுடிச்சு அவங்க எல்லாம் செத்து போறானுங்க. ஜான்ஸ்னோவை முதுகுல குத்துனவங்க எல்லாம் இப்போ தூக்குக்கு இரையாயிட்டாங்க. அதே சமயம் நம்ம ஜான்ஸ்னோ யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்த பண்றான். அவனோட யூனிஃபார்ம் கழட்டி நம்ம டீம் லீடர் இருக்கான் இல்லையா, அவங்க கையில கொடுத்து இனிமே இந்த பனி தேசத்தை பாதுகாக்கக்கூடிய, இந்த சவத்தை பாதுகாக்கக்கூடிய முதற்கட்ட தலைவன் பதவியில நீதான் இருக்க போற, எனக்கு இந்த பதவியும் வேண்டாம், இந்த கடமையும் வேண்டாம், ஆள் அவங்களா சாமி அப்படின்னு இந்த பதவியை டீம் லீடர்கிட்ட கொடுத்துட்டு அசால்ட்டா அங்க இருந்து கிளம்பி போறான். இதை அவன் ஒரு செகண்ட் கூட எதிர்பார்க்கல, அப்படியே ஆடி போய் ஷாக் ஆகி நிக்கிறான். இனிமே இந்த சோத்த பாதுகாக்கிற டீமோட தலைமையாரு, இந்த டீம் லீடர் தான். அப்படி இவன் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பும் போது இதோட என்னோட கடமை எல்லாமே முடியுது அப்படிங்கிறான். என்ன கடமை அப்படின்னா, சோத்த பாதுகாக்கிற
பண்றதுக்காக இந்த ராணுவத்தோட வந்து சேரும்போது ஒரு சத்திய பிரமாணத்தை எடுப்பாங்க. சாகுற வரை இந்த சோத்தை பாதுகாக்கிறது தான் எங்களோட கடமை. எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்த வேண்டாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது அத்தனையுமே எப்ப நம்ம ஜான்ஸ்னோ இவங்களால குத்துப்பட்டு செத்து போனானோ அப்பயே அந்த கடமையும் முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கும் இந்த சோத்தை பாதுகாக்கின விஷயங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ இனிமே இவனுக்கு குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்தை பாதுகாக்கிற அந்த கடமை இருக்கு, அதை நோக்கி போவானோ என்னவோ அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட பாக்குறோம். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.